Hello crypto partners, everyone. Right, in the asset coin app, that is a maintenance. Asset coin app is undergoing maintenance. So, I am telling you, we have technical faults, technical things. We have maintenance. You can open the app. If you open it, mining mode. Time and the timing and the timing ஓடி கொண்டிருக்கும் கூட மைனிங் ஸ்பீட்லாம் ஓடி கொண்டிருக்கும் பட் அதை விட வேறு எதுவுமே நீங்கள் செய்யலாமல் இருக்கும் அப்டேட் வந்த பிறகு நான் அதை பற்றி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணுவேன் ரைட் அடுத்தது இந்த ஐஸ் டிசன்லெஸ் ஃபீச்சர் லிஸ்ட் ஆயிட்னு சொல்லி ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்தது இந்த பிட்பாமா மைனிங் ஆப் நாங்கள் லேர்ன்னு ஏர்ன் பார்த்து கொண்டிருக்கிற ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கிற அதில் ஒரு அப்டேட் வந்துருக்கு அப்படி பார்க்க போகிறோம் அடுத்தது இந்த சீலியா மைனிங் ஆப்ட கேவைசி எப்போ சொல்லி ஒரு டீட்டெயிலான ஒரு போஸ்ட் ஒன்று வந்திருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்தது மெட்மோன்னு சொல்லப்போற ஒரு கோயின் ஒன்று வந்திருக்குது ஏர்ட்ரோப் போட் ஒன்று டெலிகிராம் ஏர்ட்ரோப் போட் நாங்கள் பார்க்குறது வளமை இது ஃப்ரீயாக கிடைக்கிறது அதே மாதிரி நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுறது அதையும் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்க இல்லாட்டி அப்படியே விட்டுட்டு போயிருங்க ஓகே வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல் எங்களோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் லைக் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் டெய்லி நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் அதோட மறக்காமல் எங்களோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் அண்ட் அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க லெட்ஸ் மூவ் டு த வீடியோ ரைட் பார்த்துக்கோங்க இது மெக்ஸ் குளோபல் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது ஃபேமஸான எக்ஸ்சேஞ்ச் அதில் டேஷ் போர்ட்டில் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டியிருக்குன்னு மேலே பாருங்கள் கோயினை பாருங்கள் ஐஸ் யூஎஸ்டிடின்னு சொல்லி காட்டுது என்னடா ஐஸ் யூஎஸ்டிடி ஐஸ் கோயின் நாங்கள் இவ்வளோ நாள் ரெண்டு வருஷமாக மைன் பண்ணிக்கொண்டிருக்கோம் அதை பற்றி விட்ரோவில் பற்றி அப்டேட் எதுவுமே வரல என்ன லிங்க் லிஸ்ட் ஆகிட்டுன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் அதை போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்களா இருந்தால் ஐஸ் நான் சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன் பாருங்கள் ஐஸ்ன்னு மேலே காட்டு ஐசிஇ அதுக்குள்ளே போய் பார்ப்போம் ஐஸ் யூஎஸ்டிடி பேரை பார்த்துக்கொள்ளுங்க அது நல்ல ப்ரைஸில் போய்கிட்டு இருக்குது $7 லெவலில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்குது வேறு லெவலில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்குது அப்படியே நீங்கள் இதை கொண்டு ஏமாறாமல் அப்படியே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து பாருங்கள் இன்ஃபோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது எல்லா மைனிங் எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் ஒரு கோயினை பற்றின பார்க்குற நேரத்தில் இன்ஃபோன் ஆப்ஷன் கிடக்கும் அதை கொடுத்து பாருங்கள் ஐசிஇ பேர் உண்டு தான் பட் அது சிம்பிளாக பாருங்கள் வேறு சிம்பிள் எங்கட ப்ளூ கலரில் இருக்கும் அது வெள்ளை கலரில் இருக்குது அதை விட வேறு வேறு எங்களோட கோயின் நாங்கள் மைன் பண்ணி கொண்டிருக்கிறோம் இந்த கோயினுக்குரிய இது பேக்ரவுண்ட் வேறு லெவலில் இருக்கும் பேக்கப்ஸ்லாம் வேறு லெவல் அதில் பார்ட்னர்ஷிப்லாம் வேறு லெவலில் இருப்பாங்க ஆனால் இதில் ஏதோ குறைவாக இருக்குது பாருங்கள் ஏதோ குறைபாடு இருக்குது ஸோ நாங்கள் இதில் டிஸ்ட்ராக்ட் கோயின் எங்களுடைய ஓன் ப்ளாக் செயினான ஐஸ் நெட்ஒர்க் இல்லை எங்களுடைய அதாவது நாங்கள் மைன் பண்ணி கொண்டிருக்கிற ஐஸ் டீசென்ட்ரலைஸ் ஃபீச்சர் இல்லை இது வேறொரு ஐஸ் கோயின் அதே சிம்பிள் தான் அதே சிம்பிளே கணக்கு இது இருக்குது சில கேபிட்டல் சிம்பிள் மாறுபடலாம் வேறு வேறு ப்ளாக் செயின்கள் மாறுபடலாம் பிளாட்ஃபார்ம்கள் மாறுபடலாம் அப்படி கணக்கு விஷயங்கள் இருக்குது ஸோ கீப் மைனிங் ஐஸ் நெட்வொர்க் ரைட் அடுத்தது இந்த பிட்பாமா மைனிங் அது அப்டேட் என்ன இன் லைன் வித் அவர் ரோட் மேப் அவங்களோட ரோட் மேப் அடிப்படையில் ஐஓஎஸுக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் ஆப் இந்த மாதம் இறுதியில் Q4 அதாவது வருஷ இறுதியில் காலாண்டில் ஆப் மைனிங் தான் சொல்லியிருந்தாங்க அது சின்ன ப்ளே ஸ்டோரில் சில பிரச்சனைகளால் அவங்களுடைய சொல்கிறது ப்ளே ஸ்டோர் த பொலிசினால் அவங்க இது லேட் பண்ணிக்கொண்டிருக்கிறாங்க அதுக்கு நீங்கள் என்ன இருக்கா நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க உங்களோட சஜஷன் என்னென்ன கட்டுகளை கொடுத்துருக்காங்க டவுன்லோட் எப்பிகே ஒன் வெப்சைட் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ண போகிறீங்களா இல்லாட்டி வெயிட் ஃபார் ப்ளே ஸ்டோர் ப்ளே ஸ்டோருக்காக வெயிட் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க உங்களுக்கு விருப்பமான கொடுத்துக்கொள்ளலாம் உள்ள வந்து பாருங்கள் எவ்வளோ பொட்டன்ஷியலான மைனிங் அப்படினு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அதில் வந்தீங்கன்னா கிரிப்டோவில் நீங்கள் என்னென்னலாம் லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம் சில விஷயங்கள் அந்த லோங்குண்டா என்ன கிரிப்டோவில் நாங்கள் பயன்படுத்த சில வேர்ட்ஸுகள் லோங்குண்டா என்ன எக்ஸ்சேஞ்ச் என்ன கிரிப்டோ கரன்சிண்டா என்னன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் லைன்ஸாக சின்ன சின்ன ஸ்மால் எக்ஸ்ப்ளனேஷனோட சின்ன எக்ஸ்ப்ளனேஷனோட எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கோயின் ஒவ்வொரு நாளும் தந்துருப்பாங்க மைனிங் ஸ்டார்ட் பண்ண நேரத்தில் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கு பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க அடுத்தது இந்த சீலியா மைனிங் ஆப் சீலியா மைனிங் அப்படி ட்விட்டர் பாருங்கள் ஆஃப்ரிக்கன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் சீலியா க்ரூசஸ் 1.4 மில்லியன் யூசர்ஸ் பெரிய விஷயம் யூசர்ஸ் ப்ரீ லான்ச் கேஸ்அப் ஃபார் ஃபேஸ் 1KVC 2024 இந்த 2024 ஸ்டார்டிங்லேயே ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்குள்ளே நினைக்கிறேன் அவங்களோட கேவைசி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஃபேஸ் ஒன் இதுலேயும் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூன்று போகலாம் அது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க 1.4 மில்லியன் யூசர்ஸ் வந்திருக்காங்க இந்த ப்ரீ லான்ச்லேயே பெரிய ஒரு விஷயம் என்ன இதில் கனவேர் எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று சார் இருக்காங்க இது யங்ஸ்டர்ஸால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது ஆஃப்ரிக்காவில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ரெண்டு பேரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு எக்ஸ்சேஞ்சாகவும் வரப்போகுது மைனிங்காகவும் வரப்போகுது கணக்கு ஏர்ட்ரோப்ஸும் எங்களை தர காத்துக்குது மைன் பண்ணி கொண்டிருங்க அது வார நேரம் வரட்டும் கேவிசி தார நேரத்தை தரட்டும் நாங்கள் மைன் பண்ணி கொண்டிருப்போம் அடுத்தது கடைசியாக பார்க்க போகிற விஷயம் மேட்மோ அதை ஷார்ட்டாக மெமோன்னு சொல்லுவாங்க MAMO அது நான் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தாரன் இந்த டெலிகிராம் சேனலில் நேற்று போஸ்ட் போட்டிருந்தேன் அந்த போஸ்ட்டையும் தாரன் போஸ்ட் லிங்கையும் தாரன் அதில் போய்ட்டு நீங்கள் கண்ட்ராக்ட் ட்ரெஸ் இருக்குது தானே அதை கொப்பி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் கண்ட்ராக்ட் ட்ரெஸ் இருக்குது அதற்காக கிளிக் பண்ணி போட்டு திருப்பி அதை கொப்பி அப்படியே பேஸ்ட் பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அட்ரஸ் கொப்பி ஆயிரும் ஓ எக்ஸ்டெண்ட் பார் அட்ரஸ் கொப்பி ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க பிஎன்பி ஸ்மார்ட் செயின் ஸோ ட்ரஸ்ட் லோட்டுக்கு வாங்க ட்ரஸ்ட் லோட்டுக்கு வந்து வாலெட்டில் வந்து எதுவுமே ஃப்ரீயாக இருக்கிற வாலெட்டில் வாங்க வந்து போட்டு மேனேஜ் கிரிப்டோவில் வந்து மேலே அந்த ப்ளஸ் அடையாளத்தை கிளிக் பண்ணுறீங்க எல்லாத்துக்குமே தான்
சொல்யூஷன் வந்து அதுக்கப்புறம் இந்த இது எத்தீரியம்னு காட்டும். நீங்கள் அதை பிஎன்பி ஸ்மார்ட் செயினாக மாற்றுங்க. இதோட பிளாக் செயின் என்ன பிஎன்பி ஸ்மார்ட் செயின் மாற்றி போட்டு இந்த பேசுன்னு சொல்கிற இடத்துல நீங்கள் ஹோப்பி ஒன்றை கண்டக்ட் டெஸ்ட் கொண்டு அப்படியே பேஸ் பண்ணுங்கள். பேஸ் பண்ணி போட்டு கீழே கேர்சரை விடுங்க. எம்ஏஎம்ஓ எம்ஏஎம்ஓ டிசிம்பல் 18 சொல்லி காட்டும். இதெல்லாம் வர வரைக்கும் பெயின் பண்ணி போட்டு கீழே இம்போர்ட் ஐட்டம் இருக்கும். இம்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா இம்போர்ட் ஆகி உங்களோட அட்ரஸ் சேவ் ஆயிரும். அப்புறம் எம்ஓஎம்ஓ அந்த இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் ரிசீவ் அட்ரஸ் சென்ட் அட்ரஸ் காட்டும். ரிசீவ் அட்ரஸை கொடுத்து ஒரு அட்ரஸ் வரும், அந்த கோப்பி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்க லிங்க் டெலிகிராம் போட்டில் தார், அந்த போட் லிங்கை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இப்படி ஒரு ஆப்ஷனை கொண்டு வரும். அதில் அப்படி அதை பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்துட்டு கீழே ஸ்டார்ட் ஆப்ஷன் இருக்கும், ஸ்டார்ட்டை கொடுத்துக்கொள்ளுங்க. ஸ்டார்ட்டை கொடுத்தா உங்களுக்கு இப்படி ஒரு கல்குலேஷன் வரும். சாரி, இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு என்ன பண்ண சொல்லி சொல்லுவாங்க 2978 அப்படியே என்ன பண்ணி போட்டு ப்ளீஸ் கம்ப்ளீட் த ரிக்வர் டாஸ்க் டு பி எலிஜிபிள் டு ரிகவர் ரிசீவ் ஏர்ட்ரப். அந்த சில ரிக்வர் டாஸ்க்ஸ் இருக்குது, நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கு. இதுதான் அந்த டாஸ்க்ஸ். அவங்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும், டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும், அப்புறம் ட்விட்டரை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் அவங்க வெப்சைட்டை விசிட் பண்ண வேண்டியிருக்கும். இதனாலும் கட்டாயமாக செய்ய வேண்டியது. ஆனால் இதெல்லாம் செஞ்சு போட்டு சப்மிட்டை கொடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் செய்ய செய்ய இந்த இது ஒவ்வொரு டாஸ்க் ரெண்டு டாஸ்க் முதலாவது ரெண்டு டாஸ்க்கும் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாஸ்க்கும் ஒரு ட்விட்டரை ஃபாலோ பண்ணணும். ட்விட்டரை ஃபாலோ பண்ணி போட்டு அவங்க பின் பண்ணியிருப்பாங்க ஒரு மெசேஜ் ஒன்று, அந்த மெசேஜை நீங்கள் லைக் பண்ணி உங்களை ரீபோஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் கோட் போஸ்ட் பண்ணுங்கள், அதாவது மூன்று பேரை டேக் பண்ணி போட்டு அதை அந்த அந்த வெளியே அந்த அந்த ட்விட்டரில் இப்போ தான் நீங்கள் இந்த இதை கம்ப்ளீட் பண்ண வேண்டியது. என்ன முக்கியமான சிலதுகள் இருக்குது இதில் நான் உங்களுக்கு காட்டணும். நம்ம இந்த போஸ்ட் வந்து இதான அந்த போஸ்ட் செக்கின் இப்படி தொடங்குற அந்த போஸ்ட் வந்து பின் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் ரீபோஸ்ட் பண்ணி லைக் பண்ணி கோட் பண்ணி கோட் ட்வீட் பண்ண நேரத்தில் மூன்று பேரை டேக் பண்ணுங்கள். அட் சிம்பிள் போட்டு மூன்று பேரை டேக் பண்ணுங்கள். டேக் பண்ணி போட்டு என்ன செய்யுங்க, உங்களோட ப்ரொஃபைலுக்கு வாங்க. ஷேர் பண்ணி போட்டு உங்கள் ப்ரொஃபைலுக்கு வந்துட்டு அதில் ப்ரொஃபைலில் அந்த மெசேஜுக்கு கரையில் ஒரு மூணு கோடு இருக்கும். அந்த கோடை கொடுத்தீங்கன்னா பின் திஸ் போஸ்ட்னு கேட்பாங்க. பின் பண்ணுங்கள், அந்த ப்ரொஃபைல் பின் பண்ணணும். அதாவது உங்களோட ப்ரொஃபைலில் மேலே தெரிகிற மாதிரி அதை நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அவங்க வந்தோடனே இந்த பார்க்கக்கூடிய மாதிரி வெரிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் அதை பின் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பின் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்களோட அந்த போஸ்ட்டை உங்களோட ப்ரொஃபைலில் ஷேர் பண்ண போகிறீங்க. ப்ரொஃபைல் ஷேர் ஆப்ஷன் இருக்குது. அந்த ப்ரொஃபைலில் வந்து மேலே இருக்கிற மூன்று கூட கிளிக் பண்ண, அந்த நீல கலரில் மேலே இருக்கிற மூன்று கிளிக் பண்ணால் ஷேர் ஆப்ஷன் வரும். அதை கொடுத்தீங்கன்னா ஒரு யூஆர்எல் வரும், அந்த யூஆர்எல் கோப்பி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதான் நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்க அந்த ஏஆர்ட்ரோ பேஜில். ரைட், அந்த அஜிப்பை கூட கேட்பாங்க. அதெல்லாம் செஞ்ச பிறகு நாங்கள் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு டன் ஆப்ஷன் கொடுத்த பிறகு உங்களோட ட்விட்டர் யூஸ் என்ன கேட்பாங்க. அதாவது நாங்கள் கிளிக் பண்ணிட்டு வந்த அந்த ப்ரொஃபைல் லிங்க் கேட்பாங்க. அந்த ப்ரொஃபைல் லிங்கை என்ன பண்ணுங்க, நான் என்ன பண்ணிருக்க மாதிரி என்ன பண்ணுங்க. அது பிறகு விசிட் வெப்சைட், அவங்களோட வெப்சைட்டை விசிட் பண்ண வேண்டியது, விசிட் பண்ணி போட்டு டன் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஓகே. அதுக்கப்புறம் அவங்களோட கேட்பாங்க சப்மிட் யூ பிஎஸ்சி பெப் 20 அட்ரஸ். இது எந்த அட்ரஸ், நாங்கள் ட்ரஸ்ட் ரோட் ரிசீவ் அட்ரஸ் இந்த கோப்பி பண்ணோம். அந்த அட்ரஸை நாங்கள் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். கொடுத்தோடனே உங்களோட ஓகே, யூ ஹவ் டன் ஆல் ஏர்டிராப் டாஸ்க். நீங்கள் எல்லா டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இதான் ஃபைனல் ப்ரொசஸ். அதுக்கப்புறம் உங்களோட பேலன்ஸ் காட்டும், 200,000 மேமோ கோயின் காட்டும். நீங்கள் உடனடியாக வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலாம். மேலே பாருங்கள் ரெஃபரல் லிங்க் இருக்குது, அது ரெஃபரல் லிங்கை கோப்பி பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் ரெஃபரல் லிங்க் ரெஃபர் பண்ண பண்ண உங்களுடைய ஏர்னிங்ஸ் கூட வரும். வித்ட்ரோவல் ஆப்ஷனை கொடுங்க. வித்ட்ரோவல் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மேலே ஒரு மெசேஜ் வரும், வித்ட்ரோவல்ஸ் வுட் பி சென்ட் அவுட் ஆட்டோமேட்டிக்கலி டு யுவர் பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் அட்ரஸ் வித்இன் 7 டேஸ். 7 டேஸில் உங்களுடைய அந்த வித்ட்ரோவல் மேக்ஸிமம் 100,000 கோயின் இருந்தால் தான் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலாம். சைன் அப் பண்ணுற முதலாவது டாஸ்க்கில் எங்களுக்கு 200,000 வந்துடும். உடனடியாக வித்ரோ எடுத்துக்கொள்ளுங்க. அப்புறம் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிறது ஆகாத வர விஷயம் நாங்கள் எடுத்துக்கொள்வோம், ஃப்ரீயாக வருது. அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்துக்கொள்ளுங்க. அவங்க நிறைய டிசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸோட அவங்க இதில் இருக்கிறாங்க, கன்வர்சேஷனில் இருக்கிறாங்க, கண்டக்டில் இருக்கிறாங்க. அவங்க லிஸ்ட் பண்ணுறதுக்காக லிஸ்டிங் ப்ரைஸ் இப்போ ப்ரீசேல் போய்கிட்டு இருக்குது. அந்த ப்ரீசேலில் நீங்கள் ஜாயின் பண்ணலாங்க சொல்லி பை மெமோன்னு சொல்லி ப்ரீசேலாம் கடிக்க வந்துருவாங்க. நாங்கள் வந்து பை பண்ண போகிறது இல்லை, உங்களுக்கு தெரியும். வெயிட் பண்ணுங்கள், எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஆகாட்டியும் வெயிட் பண்ணுவோம். எங்களுக்கு இதில் எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ஃப்ரீயாக வந்தது. நாங்கள் ஃப்ரீயாக வர எந்த கோயினையுமே நாங்கள் விடுறதில்லை. நான் விடுறதில் பேசணும்னா உங்களுக்கு எல்லாம் பெஸ்ட் ப்ரொஜெக்ட்னு தோணிட்டு விட்டு போகலாம். வேண்டா, இது லஸ்ட்டும் இல்லை ப்ராஃபிட்டும் இல்லை, அப்படி ஒரு ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. டிஸ்கிரிப்ஷன் டேக்கேஜ் எல்லா மைனிங் அப்ஸ் பார்த்தன லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குன்னு பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, பாய், தேங்க்யூ.